பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட உங்களோடு கூட நாங்கள் கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நேரத்தை கொண்டேரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஆண்டவரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனே, நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அபிஷேகநாதரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ரிபாஷா தாராலாதா ரிபிகா பாலாதா ராபா. அல்ல, வாயை திறந்து துதிக்கலாமே. ஆண்டவரை கொஞ்சம் நேர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தரை துதிப்போ, எபினேஸ்வரை உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்களை பார்ப்பீராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறதே. நாம் ஆண்டவரை துதிக்க கொஞ்ச நேரம் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். இயேசுவேமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் அப்பா, இந்த முகநூல் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நேரம் விசேஷமாக அவர்கள் மீது பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். தேவனே, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டுமே. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ரிபாக்கா பாலாஷா தாராபா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவர் பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நாம் துதித்து பாட போகிறோம். ஒரு பாடல் விதமாய் சொல்லுகிற, கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவ சேற்றில் விழுந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். கைகளை தட்டி நாம் பாடுவோமே. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக பாடுவோமே. ஆண்டவரை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தரி பிக்கபா. கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா. தாயே என்னே சுநாதா, தந்தையே மாயே கோவா. தாயே என்னே சுநாதா, தந்தையே மாயே கோவா. கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா. தாயே என்னே சுநாதா, தந்தையே மாயே கோவா. சொல்வோமே, தாயே என்னே சுநாதா. இஸ் லார்ட், தந்தையே மாயே கோவா. மறுபடி சொல்வோ, தாயே என்னே சுநாதா, தந்தையே மாயே கோவா. தாயே என்னே சுநாதா, தந்தையே மாயே கோவா. கர்ப்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே நான் தோன்றும் முன்னே உந்தன் கரங்களில் வரைந்து கொண்டீர். தாயே என்னே சுநாதா, தந்தையே மாயே கோவா. தந்தையே மாயே கோவா. கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவ சேற்று வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா.
பாவம் சேர்த்து வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்டதேவா தாயே என்னே சுனாதா தந்தையே மாயேகோவா தாயே என்னே சுனாதா தந்தையே மாயேகோவா Praise the Lord, hallelujah. ஹாய் நம் இயேசுநாதர் நம்மோடு கூட இருக்கிறார் hallelujah. சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நம்மோடு கூட இருக்கிறான். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறான். இஸ்ரவேலி தேவன் நம்மோடு கூட இருக்கிறான். நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அவன் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல நம்மை சுமக்கிறவர், எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவன் நம்மோடு கூட இருக்கும் போது எந்த விதமான கஷ்டமும் எந்த விதமான போராட்டமோ பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடி கைகளை தட்டி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் அந்த தோள்களில் நான் கிடப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போமே. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கிறவர்களை கைகளை தட்டி அவர்களையும் உற்சாகப்படுத்தி சேர்த்து பாடுவோமா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் அந்த தோள்களில் நான் கிடப்பேன் ஆண்டவரே, பயமின்றி வாழ்ந்துடுவேன். இந்த நாட்களில் நாம் எதை குறித்து பயப்பட வேண்டாம். ஆண்டவரை ஆராதிப்போமே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே, உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே, உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. பாருங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன், யாருமின்றி நான் கலங்கும் போது இந்நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வே, யாருமின்றி நான் கலங்கும் போது இந்நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். மறுபடி சொல்லலாமே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், என்னை வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே, என்னை தூக்கி சுமந்து கொள்ளும் ஆண்டவரே, உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே, உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நான் உன் வருவேன், போராட்டங்கள் என்னை நோக்கி கெட்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன், போராட்டங்கள் சொல்வமாக்கி எர்ச்சிக்கும் போது ஆண்டவரே, ஆண்டவரே, யுதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் எஸ் லார்ட் ஹல்லேலூயா, பயமின்றி வாழ்ந்திடுவேனே, உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன்,
இயேசுவே பயமின்றி வாழ்ந்திடுவே தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம் இயேசுவே தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம் உந்தன் தோள்களில் நான் கீடப்பே பயமின்றி வாழ்ந்திடுவே உந்தன் தோள்களில் நான் கீடப்பே பயமின்றி வாழ்ந்திடுவே எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே உதவி நீதானே
Yes, Lord, we praise your holy, glory name. We praise your holy name, Master. We need your presence, Father. Lord, you pour your anointing, Master. We are in your feet. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இருக்கிறோம். உம்முடைய பாதத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, your shadow will overtake us. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய மறைவு உம்முடைய நிழல் எங்களை ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொள்ளட்டும், மறைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ, ரிமா ஷெகேலா தாரா பாலாவா, துதிப்போமா. உயத்துவமே, நீரே போதும் அப்பா, நீர் மாத்திரம் எனக்கு போதும். நீர் ஒருவர் என்னோடு கூட இருக்கும்போது என் தேவனாய் கர்த்தாவே, இந்த உலகத்தை நான் ஜெயிக்க முடியும். இந்த வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்தார், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார். விசுவாசமுள்ள ஜெபம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த வியாதி நேரத்தில் போராட்டமான சூழ்நிலை கடந்து வந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, துதி எடுக்கிற இந்த துதியினாலே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேதாங்கமத்தில் துதித்து பாடி ஆராதித்து அலங்கத்தை இடித்தார்கள், எரிகோ கோட்டைகளை இடித்தார்கள். துதிக்கும் பொழுது ஒரு வல்லமை வெளிப்படும், துதிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், துதிக்கும் பொழுது கர்த்தர் அவர் மகிமைப்படுகிறார். ஓ, எனக்கு பாட தெரியலையே, எனக்கு ஆராதிக்க தெரியாது என்று சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி ஆண்டவரை துதிக்க விருப்பப்படுகிறீர்களோ அப்படி துதிக்க ஆரம்பிங்க, அவரை வர்ணிக்க ஆரம்பிங்க, அவரை கொஞ்ச ஆரம்பிங்க, அவரோடு பேச ஆரம்பிங்க. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை, ஜீவனுள்ள ஆராதனை, உண்மையுள்ள ஆராதனை. ஏதோ குதித்து ஆடி ஓடி பாடி பல பல கலர் லைட் போட்டு ஆண்டவரை ஆராதிப்பது மாத்திரம் ஆராதனை இல்லை. இருக்கிற இடத்துல நம்மை வெறுமையாக்கி, நம்மை தாழ்த்தி, நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரை தேடுகிறதே ஒரு ஆராதனையா இருக்கிறது. உபாசத்திலே தேடுவது ஒரு ஆராதனை, பொறுத்தனையோடு தேடுவது ஒரு ஆராதனை, பரிசுத்தத்தோடு ஆராதிப்பது ஒரு ஆராதனை, பரிசுத்தத்தோடு ஆண்டவரை தேடுகிறது ஒரு ஆராதனை. வேலை செய்யும் பொழுது கூட கர்த்தரை துதித்துக் கொண்டே, நாவினால் அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு அவரை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வேலைகள் எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் நம்முடைய நாவு ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அல்லவா, இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் நம்மை வாழ வைக்கிறார். இந்த நோய் நம்மை தொடவிடாதபடி கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். அவரோடு கூட இருக்கும் பொழுது அவரை தேடுகிற யாவரும் ஒருபோது விற்கப்பட்டு போவதில்லை. புலம்பல் 3 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 18 என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிடுச்சு என்றேன். புலம்பல்ல எரேமியா விதமாய் சொன்னான், அழிந்து போயிற்று என்றேன். ஆனால் அவர் சொன்னார் 20 என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. ஆனால் 21 இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன், நாம் நிர்மூலமாக ஆதரிப்பது தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, ஒருவேளை நாம் நினைத்து சோர்ந்து போயிருக்கலாம், இதை நினைத்து நம்முடைய ஆத்மாவிலே முறிந்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் ஆண்டவர் மீது நம்பிக்கையாயிருக்கிறேன், ஆண்டவரையே நம்பியிருக்கிறேன். இந்த நம்பிக்கையே நான் சொல்லுகிறேன், இது ஒரு ஆராதனை. கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசமே நமக்குள்ளே அது பெருகுமானால் அந்த விசுவாசம் நிச்சயமாய் அது தேவன் நம்மை அங்கீகரிக்கக்கூடியதா இருக்கிறது. யார் ஒருவர் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறார்களோ, யார் ஒருவர் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்கிறார்களோ, எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் கர்த்தரை யார் ஒருவர் ஆண்டவரை ஆராதனை செய்கிறார்களோ, ஒரு வார்த்தை இருதயத்தின் ஆழத்துல உண்மையாய் ஆண்டவரே நீ செய்கிறது எனக்காக செய்து உம்மை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க பொழுது, ஆம் தேவ ஜனமே, அதுவே ஆராதனை. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், புகழ்ச்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் கர்த்தர் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நான் கர்த்தருக்குள்
நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும் நாம் கர்த்தருக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது நமக்கு தேவ பலனா இருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன், ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா என்று சொல்லி இருதயத்திலிருந்து முழு அன்போடு நாம் கர்த்தரை தேடி கர்த்தரை பாடுவோமா. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசுவையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசுவையா, உம்மை தானே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லலாம், கைகளை உயர்த்து. இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே, முன்னே
இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையையா உன் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கமையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஹல்லேலூயா உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை ஆண்டவரே எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி உங்கள் இதயத்தை ஒப்பு கொடுக்க முடியும் ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உன் சித்தம் செய்வதுதான் உன் சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே என்னுடைய விருப்பம் உன்னுடைய சித்தம் செய்வதுதான் எங்களுடைய ஏக்கம் ஆண்டவரே மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கத்தரை நோக்கி வாஞ்சித்து கதறதுக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் எஸ் நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை நோக்கி வாஞ்சித்து கதற வேண்டும் ஆராதனை நேரத்திலே நம்முடைய ஆத்துமா வாஞ்சித்து கதற வேண்டும் ஒரு தேவைக்காய் கதறுவது போல ஒரு ஒத்தாசைக்கு கதறுவது போல அவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் அல்லவா உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அல்லவா எத்தனை நாள் வரையும் உன்னை கண்மணி போல காத்தாரே எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும் எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்க ஆண்டவரே நான் துதிக்கிறோம் அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் Hallelujah, hallelujah, shaba ba 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 na na na. Dima handare bika ba la darama shike ba. Oru prasannam engale aalugai seiyattu. Nammudaiya arpudathin vallamaigal velippaduvathaga. Indha nerathile nammudaiya adhishyamana kaaryangal velippaduvathaga. Abhishekathai unarvaargalaga. Abhishekathai unarvaargalaga. Indha muganul andavare moolamai paarkkiravargal. உம்முடைய அபிஷேகத்தை உணரட்டும் தொடர் ஆண்டவரே உம்முடைய தொடுதலை உணரட்டும் ஆண்டவரே Thank you Lord Rima Sheke le dina handa ribikaba Hallelujah Hallelujah Rima se tere ba உம்மை நேசிக்கிறோம் அப்பா எத்தனை பேர் சொல்லுவீங்க உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் இயேசுவே We worship you Lord Hallelujah உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே இயேசுவே உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே இயேசுவே ஆராதிப்பே இயேசுவே ஆராதிப்பே இயேசுவே I worship you Jesus I worship you Jesus I love you, Jesus. I love you, Jesus. Yes, Lord. We worship your holy name, Father. We surrender in your presence, Father.
We all surrender in your presence. Not our by strength, not our strength, Father. We are not standing by our strength, Father, Holy God. We are standing by your strength, by your blessing, Father, by your grace, Father. Father, we worship you. Thank you, Lord, Holy Master. We are rejoicing in your presence. We are always rejoicing in your presence, Father. Thank you for your anointing. Oh, Lord, breakthrough right now in the name of Holy Father. You send the breakthrough to everyone in the name of Jesus Christ. Who are watching right now, Father. Every financial problem, Father. Right now, everyone. The breakthrough want to be happened in the name of Jesus Christ. Your power of and your anointing, Father. Pour upon us, Father, Holy God. Reba Sheke Letuna. Holy, glory, glory, Jesus God. You are a almighty God. You're always watching us. You're always watching our needs, Father. You know everything what we need. You know everything what we are going to ask you, Father. Before we are coming to your presence, you know our breath. You know everything, Father. Holy God, Jesus, Reba Katana. எல்லாம் தெரியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எல்லாம் அறிந்திருக்கிறீர் ஐயா. இதை பார்க்கிறவர்கள் மத்திலே ஒரு தடை உடைக்கிற அபிஷேகம் இறங்குவதாக என்று சொல்லிக்கிறேன். வாசித்த வசனம், நான் நிர்மலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபைக்கு இரக்கங்களுக்கு முடிவில்லை. இதை பார்க்கிற பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அவர் அற்புதத்தின் நாயகர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உன் தேவைகளை யாவையும் அறிந்திருக்கிறார். உன்னுடைய தேவை என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். நீ எதை கேட்கிறாயோ அதை கொடுப்பார். நீ அப்பத்தை கேட்டால் அவர் ஒருபோது உனக்கு கல்லை கொடுக்கிறவர் அல்ல. நீ மீனை கேட்டால் உனக்கு பாம்பை கொடுக்கிற தெய்வம் இல்லவே. நீ எதை கேட்கிறாயோ அதை அவர் கொடுப்பார். நீ ஆண்ட சமூகத்தில் எதை கேட்கிறாய் அதை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளுவாய். நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். தேவன் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் விட்டு விடுகிற தெய்வம் இல்லை. அவருடைய இதய துடிப்பு நமக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகள் என்னோடு பேசுவார்களா, என் பிள்ளைகள் என்னுடைய சமூகத்துக்கு வருவார்களா என்று சொல்லி அவர் ஏக்கத்துடன் நின்று கொண்டிருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்களேன், உங்களை ஒப்பு கொடுத்து கதறி கேளுங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியோ. ஆண்டவரே, என்னுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும், என்னுடைய மன வேதனைகளை மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வேதனைகளும் மாற வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய துக்கம் மாறட்டும், ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. சில வசனங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். யோபு புஸ்தகத்திலே 9:10 வேதம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எஸ் யோபுடைய 9:10 யோபுடைய சொத்து சுகங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். 2:12 தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவன் கண்ட உபத்திரம், யோபு தாசன் அவர் பட்ட பாடுகள், அவரை சந்தித்த பிரச்சனைகள் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஒரு பக்கம் இருந்த சொத்து சுகம் எல்லாம் அழிகிறது. ஒரு பக்கம் அவனுடைய மகன், அவனுடைய மகள்கள் இறந்து போகிறார்கள். மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஒரு போராட்டம், மீண்டும் மீண்டும் ஒரு துக்க செய்தி வருகிறது. அவனை ஒவ்வொருவரும் வந்து சொல்லுகிறதெல்லாம், இதை நீங்கள், இந்த சம்பவம் வந்தது, இதை இழந்து விட்டீர்கள், இதை இழந்து விட்டீர்கள், உங்கள் பிள்ளைகள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறாங்க. ஆனாலும் கூட பாருங்க, யோபு சொல்லுகிறார் 9:10 அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா.
யோபுவை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. முதல் அதிகாரத்துல அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன். உத்தமங்க வாயின் வார்த்தையில உத்தமன், உண்மை உள்ளவன், சன்மார்க்கன், பொல்லாப்பை விட்டு விலகின மனுஷன். உத்தமனுக்கு ஏன் இப்படி ஒரு போராட்டம்? நீதிமானுக்கு ஏன் இப்படி ஒரு போராட்டம்? எல்லாவற்றையும் இழந்தார், எல்லா போராட்டங்களையும் சந்தித்தார். பணக்காரர் ஐஸ்வர்யவான் சமாதானத்தை இழந்தார், மனமகிழ்ச்சியை இழந்தார், துக்கம். வருஷம் வருஷம் தன் மகன்களுக்காக அவர்கள் செய்த பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று பலி கொடுத்த மனுஷன். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருந்தார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உண்மையாய் ஜீவித்த ஒரு மனுஷன். உண்மையுள்ள மனுஷன் சந்தித்த போராட்டம் பிரச்சனையை பாருங்க, தன் எல்லாவற்றையும் இழக்கிறார். அவர் சொன்னார் இந்த வேதத்தில், இந்த வசனம் சொல்லுகிற, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என் தேவன் செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய விசுவாசம். எல்லாம் இழந்த நேரத்துல, துக்கமான சூழ்நிலையில, துக்கமான விஷயங்கள் அவரை நோக்கி வந்த போது கூட அவருக்குள்ள இருந்த விசுவாசம் அவரை விட்டு ஒழிந்து போகவில்லை. அவர் சொல்றார், எண்ணி முடியாததை செய்வார் என் ஆண்டவர். நான் நம்பியிருக்கிற தெய்வம் எண்ணி முடியாததை செய்வார். கணக்கு பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவர். கணக்கு பார்க்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் இதயத்துக்குள் வைக்க அவரால் முடியும் என்பதை விசுவாசித்தார். அதனால தான் சொன்னார், அவர் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறவர். அல்லேலூயா! இயேசு ஒருவேளை நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் தரவில்லை என்று நீங்க இன்னைக்கு யோசிக்கலாம். இந்த வியாதிக்காக நான் ஜெபித்தேன், இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன், இன்னும் இந்த நோய் தீரவில்லையே என்று நீங்க யோசிக்கலாம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லையா என்று யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் குறித்த நேரம் வைத்திருக்கிறார், கர்த்தர் வைத்திருக்கிற இந்த காலத்துக்காய் காத்திருப்போம், நிச்சயம் காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென், அல்லேலூயா! உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நீ பார்க்கிற போராட்டங்களும் நீ பார்க்கிற சஞ்சலங்களையும் மாற்றுவதற்கு தேவன் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருப்போம், அது வரைக்கும் பொறுமையோடு ஜெபத்துல காத்திருப்போம், அது வரையும் விசுவாசத்தோடு காத்திருப்போம். இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்போம், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். என் வீட்டிலே எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, என் வாழ்க்கையில எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை என் தேவன் எனக்கு நிச்சயமாய் தருவா. மனிதர்கள் கைவிடலாம், நம்பினோர் கைவிடலாம், நம்முடைய ஜபங்கள் ஒருவேளை கேட்கப்படாத சூழ்நிலை போல கடந்து போகலாம், ஆனால் இந்த பயணம் ஒருபோதும் ஒரு நம்முடைய விசுவாசத்தை குறைக்க கொண்டு போவாது. நிச்சயம் கர்த்தர் இந்த முடிவில், இந்த பயணத்தின் வழியில நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு அதிசயத்தை வைத்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா! ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா! நமக்கு ஒரு சோர்வு வந்திருக்கலாம், இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான பலன் இல்லாத அளவுக்கு அது நம்முடைய பலத்தை குறுக்கலாம், நம்முடைய பலத்தை அது உறிந்து கொள்ளலாம். இந்த பலவீனத்தை கொண்டு வருகிற பிசாசை எதிர்த்து நீங்க ஜெபிக்க வேண்டும். இந்த பலவீனத்தை கொண்டு வருகிற, சோர்வை கொண்டு வருகிற இந்த பிசாசனவனை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை துதிக்க விடாமல், உன்னை ஆராதிக்க விடாமல், உன்னை ஆராதிக்க சபைக்கு போக விடாமல் இருக்கிற இந்த வியாதியை, இன்னும் பிசாசை கடிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்வார். விசுவாசம் உள்ள ஜெபம் அது உலகத்தை ஜெயிக்கும். நான் சொன்னேன், முன்னவே ஆரம்பிக்கும் போது சொன்னேன், தேவன் இந்த உலகத்தை ஜெயித்தா. நீ தேவனுடைய மகனாய் இருக்கிறாய், மகளாய் இருக்கிறீங்க. உங்கள் ஜெபம் உலகத்தை ஜெயிக்கும், பிசாசை ஜெயிக்கும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், துதியின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், வசனமாகிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் என கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், வசனமாகிய பட்டயத்தை கையில எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிசாசுக்கு
தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அல்லேலூயா. உங்களை இக்யூப் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ள ஒரு எக்ஸசைஸ் வரட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, அதிகாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், எத்தனை நாள் உனக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம், ஆனால் இன்று முதல் நீ உனக்காக இந்த தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. உன் மூலமாக ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். உன் பிள்ளைகள் மூலமாக எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதற்கு நமக்கு தேவையான அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வோமே. அல்லேலூயா. அந்த சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், ஒரு அற்புதத்தை செய்யும்படி அதிசயங்களை விளங்க பண்ணக்கூடிய விசுவாச பார்வையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:2, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் இடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே புதுநிலை மாற்றம் அடைவீர்களாக. அல்லேலூயா. ஒரு புதிய மனம் உங்களுக்குள்ள வர வேண்டும், புதிய விசுவாச பார்வை வர வேண்டும், புதிய ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள வர வேண்டும். இந்த உலகத்தின் பார்வையில பார்க்கிறது போல, அவர்கள் போடுகிற வேஷத்தை போல நீங்கள் வேஷம் போடாம. நான் சொல்றேன், எப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், உங்கள் இருதயம் உங்கள் மனம் புதிதாகிறதுனால, பழையவைகளை யோசித்துக் கொண்டே இருப்பதனால அல்ல, உங்கள் இருதயம் புதிதாக வேண்டும். உங்கள் ஆத்மாவிலே ஒரு சுத்திகரிப்பு, உங்கள் சரீரத்திலே ஒரு சுத்திகரிப்பு, உங்களுடைய மனதிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் பொழுது ஆண்டவர் பெரிய விஷயம் செய்வார், நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்றுவார், நன்மையை உண்டாக்குவார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார், பரிபூர்ணம் அடைய செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஏதும் சொல்லுகிறது, எரேமியா 33:3, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். அவர் நிச்சயமா எண்ணி முடியாததை செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார், நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். லௌகீக இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அழித்து ஒழித்து கர்த்தருக்காக எழும்பி நிற்போமே. தேவ சபையே, கர்த்தருக்காக எழுந்துரு வாலிபனே, கர்த்தருக்காக எழும்பு சகோதரனே, சகோதரியே. என்னால் முடியாது என்று சொல்லுவதை விட்டுவிட்டு இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டுப்பா. தேவனை நோக்கட்டும் உன் கண்களும் கரங்களும், நிச்சயமாய் ஒரு மாற்றம் தேசத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் சொன்னார், திறப்பில் நிற்கத்தக்க ஒருவனை தேடினேன், ஒருவரும் இல்லையே. பரிதபிக்கிறார், அவருடைய இருதயம் பரிதபிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாததை செய்ய போகிறார், எண்ணி முடியாத ஆச்சரியமானவைகளை செய்ய போகிறார். வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிளெஸிங்ஸ்ல நாட்கள் வருகிறது. நீ அதை பார்க்க போகிறாய், அதை மிதிக்க போகிறாய், அதை அனுபவிக்க போகிறாய். எஸ், தேர் இஸ் நோ லிமிட் டு ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். நீ உன்னுடைய ஆசீர்வாதத்துல ஒரு சாதாரணமான ஒரு குறுகிய அளவான ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறது இல்ல, வருகிற நாட்கள்ல அதுல நீ பெரிய ஒரு மல்டிப்ளை பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த சித்தம் நிறைவேறுகிற நாட்கள் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாலா பிரைஸ் சொல்லா ரீ ஷாத்தா ரா பாலா தெரிபிக்கு. நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எபினேஸ்வரே, உம்மை உயர்த்துகிறோம். ஷா பா 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 பா. எண்ணி முடியாத அதிசயத்தை செய்யும்படி கர்த்தருடைய அதிசயம் வெளிப்படுவதாக. பா, யோபுடைய வாழ்க்கையை எல்லாம் இழந்தபோது அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து 42 ரெட்டிப்பாய் கொடுத்தது போல. ஆண்டவரே, எல்லோருடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தார்களோ அதற்கு பதிலாக ஒரு ரெட்டிப்பை தேவன் தரும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ரெட்டிப்பு வரட்டும், ஒரு ரெட்டிப்பான பிளஸ்ஸிங் வருவதாக இயேசுவின் நாமத்தினால. சந்தா ரிமி கபாலாத்தானாமா. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா.
என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற வசனம் சங்கீதம் 32:8 உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன் மேல் ஆண்டவர் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 43:1 பயப்படாதே. அல்லேலூயா. எதற்காக நீ பயந்து கொண்டு இருந்தாயோ அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், அதிசயங்களை செய்ய போகிறேன், பயப்படாது, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அடைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் மகள், உன்னை கொண்டு எண்ணி முடியாததை இந்த தேவன் செய்ய போகிறார். எதெல்லாம் யாரெல்லாம் உன்னை பார்த்து தரித்திரம் என்று சொன்னார்களோ அவர்கள் உன் பக்கமாய் வருவார்கள். யாரெல்லாம் உன்னை பார்த்து உதவாதவர்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் உன் பக்கமாய் வருவார்கள். தேவன் உன்னை கொண்டு எண்ணி முடியாதவை ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 27:1 கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாரு கஞ்சுவேன். பயப்படாத. எதை குறித்து பயப்படாத? இந்த நோயை குறித்து பயப்படாத. எதை குறித்து அஞ்சாதே? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். துதிப்போமா. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும் அப்பா. உன் பிரசன்னத்தில் நாங்கள் வருகிறோம். எவ்வளவு நேரம் உம்மை துதிக்க ஆராதிக்க உடைய வார்த்தையை கேட்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் எதற்காக பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, எதற்காக பயப்படுகிறார்களோ, அந்த பயம் அவர்களை விட்டு வெளியிலே போகட்டும் அப்பா. இருளை குறித்த பயம் ஆண்டவரே, வாழ்க்கை குறித்த பயம் ஆண்டவரே, பொருளாதாரத்தை குறித்த பயம், நோயை குறித்த ஒரு பயம் என் தேசத்தில் காணப்படுகிறது. இவைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக என்று செபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சட்டை நிழலுக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளும் அப்பா. உம்முடைய சட்டை நிழலுக்குள் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, உமக்கு நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, சொல்லுங்க மக்களே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, சொல்லுங்க. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவால் துதிக்கிறோம் நாதா.
சோந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா சொல்லலாமா, தனிமையிலே துணை நின்றே ஓ நன்றி ராஜா, தாயை போல தேற்றினி நன்றி ராஜா, ஒரு தாயை போல தேற்றினி நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நாவாலே உமை உயர்த்துகிறோம், உமை துதிக்கிறோம் டாடி, நன்றி உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி படுக்கிறோம், மட்டும் நடத்தியவர் பார்க்கிறவர்கள் பார்த்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உடைய கரம் ஒவ்வொருவரு கூட இருப்பதாக, துதியும் கன மகிமை எமக்கு ஏறெடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென், காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, ஆமென்.